Dear students, plus 2 maths, chapter 3, theory of equations, சமன்பாட்டியல், exercise 3.3, பயிற்சி 3.3. இப்ப இதுல வந்து நம்ம செகண்ட் சம் பார்க்க போறோம். Solve the equation 9x cubed minus 36x square plus 44x minus 16 equal to 0 if the roots form an AP. இந்த ரூட்ஸ் எல்லாம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபியில் இருக்குது. ஏபியில் இருந்தாலே நம்ம என்ன பண்ணோம்னா ரூட்ஸ் எல்லாம் எப்படி எடுத்துக்கணும், இதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் நம்ம ரூட்ஸை செலக்ட் பண்ணால் தான். இப்போ ரூட்ஸ், லெட் த ரூட்ஸ் பி ஆல்ஃபா மைனஸ் டி ஆல்ஃபா ஆல்ஃபா ப்ளஸ் டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம ஏபி வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏபி வந்து ஏ வந்து பார்த்தீங்கன்னா 9, பி வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 36, சி வந்து பார்த்தீங்கன்னா 44, டி பார்த்தீங்கன்னா மைனஸ் 60. இப்போ எழுதிட்டோம்னா நம்ம இங்கே எழுதுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ரூட்ஸ் வந்து எப்படி எடுத்துட்டோம், ஆல்ஃபா மைனஸ் டி ஆல்ஃபா ஆல்ஃபா ப்ளஸ் டின்னு எடுத்துட்டோம். இப்போ சிக்மா 1 வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ். சம் ஆஃப் த ரூட்ஸ்னு பார்க்கும்போது ஆல்ஃபா மைனஸ் டி ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் டி சீக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 36, அதனால் இங்கே வெளியே மைனஸ் இருக்குது, மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ்ஸு. 36 பை ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9, அதனால் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் 4 வந்துடும். இப்போ 3 ஆல்ஃபா சீக்குவல் டு 4னு கிடைக்குது. தேர் ஃபார் ஆல்ஃபா சீக்குவல் டு 4/3 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்மா 3 நான் எடுத்துக்கிறேன். சிக்மா 3 சீக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் டி இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் டி சீக்குவல் டு மைனஸ் டி பை ஏ ஈக்குவல் டு, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டி வந்து மைனஸ் 16, அதனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துடும், ப்ளஸ் 16/9 அப்படின்னு கிடச்சிரும். இதுக்கு அடுத்தது நம்ம ஆல்ஃபா முன்னாடி எழுதிடுறோம். இது வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. நல்லா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னும் போது ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16/9 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 4/3, அதனால் இதுக்கு மட்டும் நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16/9 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 4/3 நான் அந்த சைடு கொண்டு போகும்போது தலைகீழே போகும். 16/9 இன்ட்டு இங்கே இருக்கிற 4/3 அந்த சைடு போகும்போது 3/4 வந்துடும். இந்த 4க்கும் 16க்கும் நான் கேன்சல் பண்ணும்போது இங்கே 4 டைம்ஸ் வருது. அதே மாதிரி 3க்கும் 9க்கும் கேன்சல் பண்ணும்போது இங்கே வந்து 3 வருது. இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் எகைன் என்ன கிடைக்குதுன்னா 4/3 அப்படின்னு நமக்கு கிடச்சிருது. இப்போ மைனஸ் டி ஸ்கொயர் சீக்குவல் டு இந்த 4/3, இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் நான் அந்த பக்கம் கொண்டு போகும்போது மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படின்னு இங்கே நான் எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு 4/3, ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 4/3ன்றதுனால 16/9 அப்படின்னு நான் எழுதிக்கலாம். தேர்ஃபோர் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16/9 மைனஸ் 4/3. என்னுடைய எல்சிஎம் அப்படின்னு பார்க்கும்போது 9, நமக்கு இங்கே 9-ஐ 9-ஆல் டிவைட் பண்ணும்போது 1 தான் கிடைக்கும். 1 × 16 16, 3-ஆல் 9-ஐ டிவைட் பண்ணும்போது 3 வரும். 3 × 4 = 12, அதாவது மைனஸ் 12. இதுலேயும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணும்போது 16 − 12 ஈக்குவல் டு 4 4/9 அப்படின்னு கிடச்சிருது. இப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4/9 அப்படின்னு கிடச்சிதுன்னா டி ஈக்குவல் டு 2/3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். த ரூட்ஸ் ஆர் ஏ வந்து பார்த்திங்கன்னா 4/3, அதுக்கப்புறம் டி வந்து பார்த்தீங்கன்னா 2/3. ஏன்னா நம்ம மைனஸ் எடுத்தாலும் மறுபடியும் அதே செட் ஆஃப் ரூட்ஸ் தான் வரும், அதனால் ஒரு வேல்யூ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், ஏ மைனஸ் டி நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். 4/3, இது வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ, இது வந்து டியோட வேல்யூ. காமன் எல்சிஎம் 3, 4 − 2 வந்து 2 2/3 வந்துடும். அதுக்கு அடுத்தது ஏ ப்ளஸ் டி நான் கண்டுபிடிக்கிறேன். ஏ ப்ளஸ் டின்பது அது காமன் எல்சிஎம். 4 + 2 வந்து 6/3 கிடைக்கும் ஈக்குவல் டு 2. அதுதான் அங்கே நாங்கள் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நமக்கு டியோட வேல்யூ, இது வந்து ஆல்ஃபாவோட, அதாவது ஏ மைனஸ் சாரி ஆல்ஃபா மைனஸ் டியோட வேல்யூ, இது வந்து ஆல்ஃபா, இது வந்து ஆல்ஃபா ப்ளஸ் டியோட வேல்யூ. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ.